இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியலக்ஷ்மி சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் ஏதாச்சும் உருப்படியாக நடந்துச்சா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராதிகா பேசின சில வார்த்தைகள் தவிர மிச்சம் எல்லாமே வந்து கோமாளித்தனம் அப்படிங்கிறதான் சொல்லணும். இப்போ ராதிகா வீட்டுக்குள்ளே நுழைறாங்க, கூட இனியாவும் வராங்க, வந்தோடனே இனியாவும் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுங்க, ரூம்குள்ளே போ அப்படின்னு வந்து பாக்கியா சொல்ல, இல்லை இல்லை என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, இல்லை இல்லை என் மகன் இங்கேயே இருக்கட்டும், அவளுக்கும் தெரியட்டும், உங்கள் அம்மாவுடைய நடத்தையை பற்றி தெரியட்டும், உங்கள் அம்மாவோட கேரக்டரை பற்றி தெரியட்டும்னு பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே வந்து எல்லாரும் கோவப்படுறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பாக்கியா அவ்வளோதான் ஒரு தடவை நம்ம வெளில போகணும்னு சொல்லிட்டோம், அது கேட்டால் ஐயாடாக இருந்துச்சு, இவங்க எதாவது பேசி முடிக்கட்டும், யாரையோ பற்றி பேசுகிறானுங்க, ஏதோ பாக்கியலட்சுமிங்கிற மாதிரி வந்து முகத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. இதில் நடுவில் வேறு வந்து ஈஸ்வரி நீ எங்கேயும் போகக்கூடாது கோபி, இங்கே தான் இருக்கணும் கோபி, அவள்கிட்டலாம் போய் ஏன் கோபி சொல்கிறான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இவர் ராதிகாட்ட போய் ராதிகா அப்பாவா எனக்காக வந்து கேளு அப்படிங்கிறார். என்ன தைரியத்தோடு அங்கே போனாருன்னு தெரியல. அதே மாதிரி வந்து அவங்க யார் இந்த வீட்டில் வந்து வந்து நான் இந்த இப்படி இல்லை இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பேசி இவருக்காக வந்து பேசுறதுக்கு யாருங்கிறது நமக்கு ஒன்றும் புரியல. அவங்க தலைவலிக்குது நேராக கிளம்பி உள்ளார போயிட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்ச உடனே இப்படி எங்கள் அப்பா அப்பா தான் தப்பாக பேசினார், அப்பா மோசமாக பேசினாருன்ட்டு உடனே வந்து எல்லாரும் பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாதீங்கன்னா அவங்க கிளம்பி ரூம்குள்ளே போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் வந்து இவங்க என்ன திருப்பி சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீ எங்கேயும் போகக்கூடாதா கோபி, இங்கே தான் இருக்கணும் நான் சொன்னேன் அப்படின்னாங்க. இதில் எதுக்கு எதுக்கு இங்கே தங்குறாரு அப்படிங்கிறதுக்கான கிளியரான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. உடனே அந்த சமயத்தை நான் சொன்னால சைலண்ட் வில்லன் ஒருத்தர் இருப்பார் ராமமூர்த்தி, நீ இங்கே வச்சுக்கோ மகனை அப்படிங்கிறாரே தவிர தப்பாக பேசினதுக்கு வெளில போங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை. ஸோ அப்போவே தெரியும் அவர் வந்து சும்மா நல்லவர் மாதிரி நடிக்கிறாரே தவிர ரொம்ப ஓவர் நல்லவரெலாம் கிடையாது. இங்கிட்ட வந்துட்டு ஆமாம் 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 கரெக்ட் 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 அப்படின்னு பேசிகிட்டு இருக்க ஒரு ஆள் தான் அவர். இதில் பாக்கியாவும் தனக்காக தானே நிற்கலாம் மற்றவங்களும் அப்படின்னு நிற்பாங்க. சொன்ன வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருந்து சொன்னால் வந்து ஒரு மரியாதை இருக்குது, நான் வெளில போகணும்னு சொல்லிட்டேன், நான் வெளில போய் தான் தீரணும் அப்படிங்கிறத சொல்லணும், அதையும் சொல்லலாம். இதனால எல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கேன். இவர் நேராக உள்ளார போயிட்டு ராதிகாட்டா எனக்காக வா வா வானா, நான் ஏற்கனவே தரவில் இருக்கேன், நான் வரல அப்படின்னா எனக்காக நீ தான் பேசணும், எனக்காக யாருமே பேச மாட்டாங்க, இல்லை உங்கள் அம்மா திட்டுவாங்க, இல்லை அம்மா என் பக்கம்தான் என் மம்மி, நீங்கள் வாங்க வெளில வா, நீ வெளில வா வந்து எனக்காக பேசு அப்படின்னு தரதரன்னு கையை பிடிச்சி இழுத்து வர்றாரு. இழுத்து வந்ததுக்கப்புறம் பேசு எனக்காக கேளு கேளு அப்படின்னா எல்லாரும் முடிக்கிறாங்க. இவங்க யார் கேட்கறதுன்னு ஒரு வார்த்தையை யாரும் சொல்லலை. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சரி ஓகே எல்லாருமே அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி எனக்கும் கேட்கறதுக்கான ஒரு வார்த்தை இருக்குது, என்ன அப்படின்னா வந்து நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக போய் பழனிசாமிகிட்ட போய் வந்து பழனிசாமிகிட்ட இவங்க பேசினா என்ன, யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்ன, இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு எனக்கு லேனம் பண்ணிட்டீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டான்னு சொன்னீங்க அப்புறம் இப்படி போய் இங்கே கேட்கலாம், எல்லாரும் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்பொழுது அப்போவாச்சும் உங்களுக்கு தோணணும், இந்நேரம் நேராக்கிலேயும் வெளில போகணும், நீங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் இந்த வீட்டில் இருக்கிறதே தப்பு, உங்களுக்கு உடம்பு சரியில்லை உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சரி ஓகேன்னு விட்டுச்சு, அதில் நான் கூட வந்து உட்காந்துருக்கிறது அதை விட பெரிய தப்பு, நம்ம இப்படி இருக்கும்பொழுது அவங்கள எப்படி கேட்க முடியும், நம்ம என்ன நினச்சிட்டீங்க அவங்க மனசுன்னு கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டாக தானே அதை பேசுகிறேன் அப்படின்னா ஈஸ்வரி அத்தன்லாம் கூப்பிடாது அப்படிங்கிறாங்க, அத்தன் கூப்பிடக்கூடாதா அப்படின்னா வந்து சரி ஓகே ஆனால் நான் கரெக்டாக தானே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்படியே திரு திருன்னு முடிக்கிறாங்க. ஈஸ்வரி ஈஸ்வரி மாதிரி ஒரு கேவலமான ஆளையும் பார்க்க முடியாது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோபி மாதிரி ஒரு மோசமான ஜந்துவையும் பார்க்க முடியாது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நடந்துகிட்டு இருக்கோம், பாக்கியா அதை விட யாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இனிமேல் கோபி நீங்கள் தான் இருக்கணும், அதே சமயத்தில் பழனிசாமி அடிக்கடி வர வேணாம், அவன் வரதுனால தான் வந்து நீ பிஸ்னஸ் கிஸ்னஸ்னு போகிற அப்படின்னு எதையோ உளறிட்டு இருந்தாங்க. அவங்க பணம் அவங்க பிஸ்னஸ் அவங்க வீடு அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதையும் கூட பாக்கியா கேட்கல, ஏன் அம்மா பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பக்கம் எழுதணும் செடியும் மட்டும் பேசுகிறாங்க. பாக்கியா ஓகே கூலாக இருங்க கைஸ் ஏதோ பேசிட்டு போகிறாங்க, நம்மளும் சரி அவங்க சொல்கிறத கேட்டால் அமைதியாக இருந்துப்போம் அப்படின்னு இருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமாக இந்த சீரியல் போனதே இல்லைன்னா தோணுது, இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மோசமாகலாம் போயிருக்கு, இந்த அளவுக்கு மகா மட்டமாக இந்த சீரியலுடைய திருப்பங்கள் இருந்ததே இல்லை. இவ்வளோ ஒரு மோசமான ஒரு முடிவை கோபியை திருப்பி இங்கே தங்க வைக்கிறதுங்கிறது நடந்ததே இல்லை, அந்தளவுக்கு எரிச்சல் தரக்கூடிய எபிசோடாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கு வந்து